ஒரு பெண்மணி 249 நாட்கள் உணவு உண்ணாமல் இருந்ததை ஆய்வு செய்துவிட்டு சொல்லி காட்டினார் டாக்டர்கள். ஆரோக்கியமான முறையில் இருக்கின்றாள், உடல் சுகமான முறையில் இருக்கின்றாள் என்பதை இன்னைக்கு என்ன செய்கின்றார்கள் அருமையானவர்களே, ஆய்வு செய்து நமக்கு அந்த நிகழ்வை சொல்லித் தருகின்றார்கள். ஹப்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன செய்கின்றார், மண்புழுவை வைத்து ஆய்வு செய்கின்றார். நிறைய மண்புழுகளுக்கு அதிகமான சாப்பாடு, 3 நேரம் அதுக்கு சாப்பாடு கொடுக்கின்றார். ஒரே ஒரு மண்புழுவை மட்டும் தனியாக எடுத்து வைத்து அதுக்கு 1 நேரம் மட்டும் அவர் சாப்பாடு கொடுக்கின்றார். இந்த ரெண்டையும் ஆய்வு செய்து பார்க்கிறார். ஒரு மண்புழுவுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கின்றமே, இந்த 3 நேரம் கொடுக்கக்கூடிய மண்புழுவுடைய உடல் ரீதியான நிலைப்பாடும், தனியாக வைக்கப்பட்ட மண்புழு அதுக்கு 1 நேரம் மட்டும் சாப்பாடு கொடுங்க, அதனுடைய உடல்நிலை என்ன என்பதை அவர் உயிரியல் நிபுணர் அவர் சோதித்து பார்த்து விட்டு சொல்லி காட்டினார். தினமும் 3 வேளை சாப்பிட்ட அந்த மண்புழுகள் இறந்து விட்டன. 1 நேரம் மட்டும் சாப்பாடு கொடுக்கப்பட்ட அந்த மண்புழு 19 தலைமுறைக்கும் அது இருந்ததாக என்ன செய்கின்றார் அவர் ஆய்வு செய்து நம்மளுக்கு என்ன செய்கின்றார் அருமையானவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே பசி இருப்பதன் மூலமாக, தாகத்திருப்பதன் காரணமாக நம்முடைய உடம்பு என்பது பலகீனமாகிவிடும், குன்றிவிடும், நாம் சோர்வடைந்து விடும் என்று நினைப்பது ஒரு தவறான கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தில், அகல் யுத்தம் சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தில் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை, நபி தோழர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், அந்த அகல் யுத்தத்தில் வந்து ஒரு பாறை குறுக்கிடுகின்றது, அந்த பாறையை உடைப்பதற்காக வேண்டிய நபி தோழர்கள் முற்படுகின்றார்கள், அவர்களால் உடைக்க முடியவில்லை. யார் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகிவிட்டதே என்று தன்னுடைய ஏக்கத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றை திறந்து காட்டினார்கள். அங்கே 2 செங்கற்கள் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர், ஒப்பற்ற தலைவர், உலகத்துடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் ஸல்லல்லாஹுடைய ஒரு எளிமையான வாழ்க்கை, 2 கற்களை வைத்து விட்டு சென்றால் என்னை பாருங்கள் நான் எப்படி இருக்கின்றேன் சொல்லிவிட்டு அந்த சம்மட்டியை வாங்கி அடிக்கின்றார்கள். அந்த பாறை 2 உடைபடுகின்றது. இந்த பசியுடைய தாக்கத்தை பார்த்த ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபியவர்களுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார்கள். முகத்தில் பசியுடைய ரேகை, சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது என்ற ரேகை முகத்தில் தெரிகின்றது. உடனடியாக தன்னுடைய மனைவிடத்தில் சென்று சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் சில நபருக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்ய என்று சொன்னார்கள். உடனே மனைவியர்கள் சொல்லி காட்டினார்கள், சிறிய உணவு கோதுமை தான் இருக்கின்றது, நான் வளர்த்துக்கூடிய சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் பார்த்துவிட்டு சரியான முறையில் நீங்கள் குறிப்பிட்ட ஆட்களை கூட்டு வாருங்கள் சொல்லி மனைவியர்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள். உடனே ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அழைப்பு விடுகின்றார்கள். தன்னுடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அழைப்பை நபியோரிடத்தில் சொல்ல, நபியர்கள் அனைவர் அந்த ஹந்தக்யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் என்ன செய்தார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா நமக்கு விருந்து ஏற்பாடு செய்கின்றார் வாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே சென்று விட்டு நபியர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அந்த ஒரு சால்னா வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை திறந்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்த பிறகு அதை திறந்து உமிழ்ந்தார்கள். கடைசியில் எல்லா பேர்களும் தன்னுடைய பசியை தீர்த்து கொண்டார்கள். எடுக்க எடுக்க அந்த பாத்திரத்திலிருந்து எடுக்க எடுக்க குறையாத அளவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு பெரும் அபிவிருத்தி அங்கே வைத்தான். எதுக்காக சொன்னால், அந்த பசியுடைய தாக்கம், ஒரு மனிதனுடைய பசியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தான் இருக்கும், எந்த அளவுக்கு அவன் தாக்கு பிடிப்பான் என்பதை பார்ப்பதற்கான இந்த நிகழ்வு. ரசூலுல்லாஹ் சென்று வயிறு நிரம்ப அவர்கள் நினைத்தார்கள், தன்னுடைய தோழர்கள் சாப்பிட்டான் என்பதையும் நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். இதைத்தான் சைல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் இளமையாக இருப்பதற்கு நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள்லாம் நம்ம தான் இன்னைக்கு நோன்பு வந்து ஒரு உதாசீனமாகவும் ஒரு அலட்சியமான ஒரு சூழ்நிலையில நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர, மாற்று மதத்தினுடைய நோம்பின் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள்,
நோமின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆரோக்கியங்கள் என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். சைல்டு என்று சொல்லக்கூடிய சொல்லி காட்டுகின்றார். இளமையோடு இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் நோம்பு வையுங்கள் என்று சைல்டு என்பவர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, நலன் தரக்கூடிய ரம்ளானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நாம் என்ன செய்ய நோன்பு வைத்திருக்கின்றோம். நோமின் மூலமாக இன்னும் ஏற்படக்கூடிய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் வந்து 30 நாட்கள் ஒரு நாளை கூட வீணாக்கிற கூடாது. 29 நாள் 29 நாள், 30 நாள் 30 நாள் சரிவர அவர் நோன்பு வைப்புமையானால் முதன் முதலாக அவருடைய இரத்த அழுத்தம் குறைகிறது. ஒரு நாளை வீணாக்கினா கூட அது ரொம்ப போயிடும். 30 நாட்கள் தினசரி சரியான முறையில் அவர் நோன்பு வைப்போயானால் முதல் முதலாக பார்க்கின்ற பொழுது அவருடைய அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது, அழகான முறையில் ஓய்வு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது பார்க்கும் போது அவருடைய கொலஸ்ட்ரால் குறைகிறது. உடம்புல அதிகமான அடைப்புகள், இதயத்தில் வந்து அடைப்புகள் ஏற்பட காரணம் இந்த கொலஸ்ட்ரால் தான். எந்த அளவுக்கு எண்ணெய் வஸ்துகள் அதிகமாக நாம் உபயோகிக்கணுமோ அது அப்படியே அவருடைய உடம்பில் சென்று இதயத்துடைய துடிப்புடைய பக்கத்தில் அப்படியே கரை மாறி படிந்து என்ன செய்யணும், அது ஒரு அடைப்பும் போல ஆகிவிடும். அவை நோன்பு வைப்பது மூலமாக, 30 நாட்கள் நோன்பு வைப்பது மூலமாக என்னது அவருடைய கொலஸ்ட்ரால் கொழுப்பு குறைகிறது. மூணா சொல்லி காட்டினார்கள், இருதயத்துடைய அடைப்பு தடுக்கப்படுகிறது. எல்லா மனிதருக்கும் இன்னைக்கு இதயத்தில் ஒரு அடைப்பு இருக்கும். சில பேருக்கு 3 அடைப்புகள் ஏற்பட்டு விடலாம். அதன் மூலமாக அவரது மரணத்தை தழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு நாளோடு அது வளர்ந்து 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 என்ன செய்யும், கடைசியில் அது முதிர்ச்சி பெற்று உயிரையே பறிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகிவிடும். அவர் நோன்பு வைப்பது மூலமாக என்ன செய்யப்படுகின்றது, இருதயத்துடைய அடைப்பு தடை செய்யப்படுகின்றது. நான்காவது பார்க்கின்ற பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைகின்றது. சுகர், சுகர் இன்னைக்கு சுகர் வைத்தால் நோன்பு வைக்க கூடாது. சுகர் இருந்தா நோன்பு வைக்க கூடாது, பிரஷர் இருந்தா நோன்பு வைக்க கூடாது. இது தவறான கருத்து. நோன்பு வைப்பது மூலமாக மருத்துவமனைக்கு சொல்லி தருகின்றது, நோன்பு வைப்பது மூலமாக சர்க்கரை நோய் குறையும். பாருங்க நோன்புல பாருங்க, பெரும்பாலும் சுகர் இருக்காது. பெரும்பாலும் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு சுகர் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யாது, அவருடைய அளவு என்ன செய்ய குறைக்கப்படுகின்றது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்கப்படுகின்றது. அடுத்த 5 பார்க்கின்ற பொழுது மூட்டு வலியும் ஆஸ்துமாவும் குறைகிறது. மூட்டு வலின்னு சொல்லி நாம் கண்ட இங்கிலீஷுடைய மருந்தை சாப்பிட்டு அதன் மூலமாக சிறுநீரகம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அவ இந்த ரம்ளானுடைய மாதம் அல்லாஹ் தந்த பெரிய அருக்குடை. இந்த ரம்ளானுடைய மாதத்தில் முட்டு வலியாவது ஏதாவது நம்ம அதை துச்சமன மதித்து 30 நோன்பு நாம் வைப்போமையானால் மூட்டு வலி தாடாக குறைகின்றது. ஆஸ்துமா பார்க்கணும், ஆஸ்துமா இழப்புடையவர்கள் பார்த்தா அப்படியே இழுக்கும். அந்த அப்படிப்பட்ட உடையவர்கள் இந்த ரம்ளானுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருடத்தில் ஒரு மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றானே, இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று இதன் மூலமா அல்லாஹ் நமக்கு நிவாரணம் தருவானுடைய தன்னம்பிக்கையோடு அவர் வாய்ப்பானால் அவருடைய மூட்டு வலியும் ஆஸ்துமாவும் குறைகிறது. அடுத்து பார்ப்போமேயானால் உடல் பருமன். இன்னைக்கு யாருக்கு, ஒரு மனிதனுக்கு உடல் அதிகமான முறையில் பருமன், உடல் எடை அதிகரிக்கின்றதோ அவருக்கு நோயும் அதிகமாகின்றது. இத்தனை ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட் தான் இருக்கு என்பதை நமக்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவை உடல் பருமன் உடையவர்கள் இந்த ஒரு மாத காலத்தை நாம் பார்த்து சரியான முறையில் உடல் தளர்ச்சியாகிவிடும் என்ற பயம் இல்லாத அளவுக்கு உற்சாகமான 30 நோன்பு அவர் வைப்பானால் அவருடைய உடல் பருமன் குறைகின்றது. உடம்பு இருக்கக்கூடிய என்னென்ன கழிவுகள் இருக்கின்றது அதெல்லாம் அகற்றப்படுகின்றது. அடுத்து பார்க்கும்போதால் அவருடைய தலைவலி குறைகின்றது. நோன்பு வைப்ப சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலிகள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தலைவலியை நோப்பு நோய் நீக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூட்சமான வாழ்க்கையை தரக்கூடியது நோன்பு தான். இந்த நோன்பு நேரத்தை வச்சு பாருவோம், தலைவலி என்பதெல்லாம் பறந்து உள்ளால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கூடிய அந்த நோம்பு ஒரு வரப்பிரசாதமா இருக்கின்றது. அடுத்து பார்க்குமையானால் மலச்சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த மலச்சிக்கல் சொல்லக்கூடியது மலச்சிக்கல் மூலமாகத்தான் பல சிக்கல் ஏற்பட்டு பல நோய்களுக்கு காரணம் இந்த மலச்சிக்கல் தான். அவை இந்த நோன்பு வைப்பது மூலமாக அவருடைய
அந்த மலத்துவாரங்கள் எல்லாம் தூய்மையாக்கப்பட்டு ஓய்வு கொடுக்கப்பட்டு மலச்சிக்கல்கள் நீக்கப்பட்டு ஒரு சுவிட்சமான வாழ்க்கையும் அடுத்து தோல்வியாதி தோல் எத்தனையோ நமக்கு வந்து சைனஸ் உள்ள இது மாதிரி தோல் சம்பந்தமான அலர்ஜி சம்பந்தமான ஏற்படும் அவை நோப்பு வைப்பது மூலமாக தோல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்கள் இதெல்லாம் அகன்றுகிடு என்பதை இன்னைக்கு என்ன செய்கின்றார்கள் மருத்துவர்கள் நம்மளுக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே நோவின் மூலமாக இதை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை. உடம்பு இன்னைக்கு அன்றாட ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்கும் சிறந்த வழியாக இருக்கக்கூடியது இந்த நோன்பு தான் என்பதை மருத்துவர்கள் எல்லாம் இன்னைக்கு அதை நம்பி அதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அப்பேற்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்ல, சென்ற ரமலானில் நம்மோடு கூட இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்ல, அவர்கள்லாம் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நான் இழந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்கின்றான், அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இதே மாதிரி கூடிய உடல் ரீதியான ஏற்படக்கூடிய நோய்களை அகற்றி நோயில்லாத வாழ்க்கையாக வாழ வேண்டும் சொன்னால், ஒரு சூட்சமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் 30 நாட்கள் சடைவிடுந்து விடாமல் சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு பலியாகி விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், 30 நாட்களுடைய நோன்பை நோக்க வேண்டும். இதுதான் நலன் தரும் ரம்லானுடைய நோன்பு என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி காட்டுகின்றேன். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துடைய 185வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யார் அந்த மாதத்தை அடைகின்றார்களோ பல் எசுமுகு அவர்கள் நோம்பு நோட்டுக் கொள்ளட்டும். உமன் காண மறியலன் யார் நோயாளியா இருக்கின்றார்களோ அவ்வாறா சஃபரின் அல்லது யாராவது பயணத்தில் இருக்கின்றார்களோ ஐயா அதை மற்ற நாட்களில் அதை கணக்கிட்டுக் கொள்ளட்டும். இறைதுல்லா விக்குமுல் யுசுர அல்லாஹ் எளிமையை தான் நாடுகின்றான். ஒலா யுரீது விக்குமுல் உசுர கஷ்டத்தை நாடுவதில்லை. அந்த வாக்கியத்திலே பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளவு அழகாட்டு வச்சிருக்கா, யுசுர் லேசா சொல்லிடலாம், உசுர் அதை கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் சொல்ல வேண்டும். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எளிமையை அல்லாஹ் நாடுகின்றான், கஷ்டத்தை நாடவில்லை என்பதை 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இந்த ரம்லானுடைய மாதத்தில் 30 நாட்களும் பரிபூரமான நோன்பு வைத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை சூட்சியமான வாழ்க்கையை தருவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. அது மட்டும் இல்லாமல் இந்த நோம்புடைய காலத்தில் உண்ணுவதும் பருவதும் மட்டும் இல்லாம மற்ற உறுப்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். நோன்பு என்ன சாப்பிடாம பட்டினி கிடக்கிறோம் பருகாம இருக்கிறோம், இது மட்டுமல்ல தன்னுடைய கரங்கள் நோன்பாக இருக்க வேண்டும். கரங்கள் மூலமாக தீய செயல்கள் செய்துவிடக்கூடாது. குறிப்பாக நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவின் மூலமாக கெட்ட வார்த்தைகள் பேசுவது, கூச்சலிட்டுக் கொள்வது, இன்னும் வீணான தர்க்கங்களை செய்துவிட்டு நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய செவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீய சொற்களை 11 மாதகாலம் தீய சொற்கள் தீய என்னென்ன பேச்சுக்கள் எல்லாம் கேட்டோம். இந்த அந்த ஒரு மாதத்தில் நம்ம செய்யணும், தீய பேச்சுக்களை கேட்பது தீய சொற்களை கேட்பது விட்டு நம்முடைய நான காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பான விஷயம் என்ன கேட்டா, அந்த நோன்பை அலட்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் இருந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நோன்பு இல்லாதவர்கள் கூட நோன்பு வைப்பு ரசூ அல்லாஹ்வுத் சொன்னார்கள், வந்து திடமாக இருந்து ரம்லான் நோன்பு யார் நோக்கவில்லையோ மற்ற நாட்கள் அவன் எந்த நோன்பு வைத்தாலும் அதுக்கு ரம்லானுடைய நோன்புக்கு ஈடாகுது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அலட்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரோட்டில் நின்றுகிட்டு புகை பிடிக்கவதோ ரோட்டில் நின்று கொண்டு டீ சாப்பிடுவதோ இதே மாதிரி உள்ள அவல நிலைகள் எல்லாம் தொடர்ந்து விடக்கூடாது. அதையெல்லாம் நம்ம புறக்கணித்து விட்டு உண்மையான முறையில இஹ்லாசான முறையில இறையச்சத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இறையச்சத்தை பல்கி பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். நோம்பு நம்முடைய நோன்பு பாவங்களை கரிக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மனப்பக்குவத்தையும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானா என்று ஜும்மாவுடைய முதல் அமர்வை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. نحمده ونستعينه ونستغفره من بغينا توكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا
மயகரில்லா ஃபலா முலில்லா உமையுல்லா ஃபலா ஹாதியலா மனசதல்லா இல்லா இல்லல்லா ஹௌதலா சரீகலா மனச